Hi friends, in our channel, we will be able to use a shopping vlog. We will be able to use Sarana Store, gold arm, necklace, rose gold collections. We will be able to skip the video. It will be useful. Most requested video. Now, we will see this arm. In the trailer, all arm is 6 pound, 6-7 pound collections. So, matte finishing is very lightweight collections. This is a flower design ruby with green emerald. The ruby stone is 600 rupees pay payment. So gold weight is less. This wastage 60 to 80%. So it is 1 pound 36,000. So this gram is 59 grams. In the trailer collections 7 pound 8 pound collections. Matte finishing அது மட்டும் இந்த மாதிரி necklace ஐட்டம்ல பாத்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன்ஸ் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஹெவியா வரக்கூடிய கலெக்ஷன் 79 கிராம் வருது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். necklace நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி necklace choose பண்ணிக்கலாம் டெம்பிள் கலெக்ஷன்ல. இந்த necklace ஓட ரேட் பாத்தீங்கன்னா 3,50,000 வருது. 95 கிராம்ஸ்ல நல்ல வெயிட்டா வரக்கூடியது. Matte finishing வச்ச மாதிரியான செட் இதெல்லாம்மே இது பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க மாங்கா டிசைன் வச்ச மாதிரியான ஒரு necklace இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்ல வரக்கூடியது தான் இது peacock டிசைன் போட்ட மாதிரி மாங்கா பல்ச்சமான டிசைன் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ்ல வரக்கூடியது தான் இது பாத்தீங்கன்னா 85 கிராம்ஸ்ல வருது இந்த மாதிரி நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி pearl தொங்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் அதிகமா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 103 கிராம்ல வருது இதுமே பாத்தீங்கன்னா டெம்பிள் கலெக்ஷன்ல வரக்கூடியது இதுக்குள்ள வச்சிருக்க ஸ்டோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜர்காட் ஸ்டோன் சொல்றாங்க சோ தண்ணி பட்டாலும் ஃபேட் ஆகவே ஆகாது சோ அதுக்கு சார்जेस பாத்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 600 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான ஷார்ட் ஆரம்னா பாத்தீங்கன்னா 2.5 பவுண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது பாத்தீங்கன்னா 3 பவுண்ட்ல வரக்கூடியது இதனால லட்சுமி பெண்டன்ட் பர்ச்சமா லைட் வெயிட்ல வரக்கூடிய ஷார்ட் necklace இத வந்து நம்ம சுடிதார fancy dresses அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது காசுமால பதிச்ச மாதிரியான ஒரு ஷார்ட் necklace மாதிரி வருது சோ செயின் rope join பண்ணி நம்ம long ஆரம் மாதிரி கூட போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா 5 பவுண்ட்ல வரக்கூடியது காசு பதிச்ச மாதிரியான டிசைன் இந்த மாங்கால முத்து பதிச்சமான டிசைன்ல பாத்தீங்கன்னா 3 பவுண்ட்ல வரக்கூடியது லைட் வெயிட்லயே அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ரோஸ் gold னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியா செக்ஷன் வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ரோஸ் goldல Jerkard stone வச்ச மாதிரியான ஒரு செட் இது ஃபுல் செட்டோட பாத்தீங்கன்னா necklace earring ஓட 3 பவுண்ட்ல இருந்து வரும் சோ ஃபுல் செட்டுமே பாத்தீங்கன்னா 3 பவுண்ட் necklace மட்டும் பாத்தீங்கன்னா 2 பவுண்ட்ல வருது சோ இந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டோன் மாதிரி ஷைனிங்கா இருக்கும் தண்ணி பட்டால் ஃபேட் ஆகவே ஆகாது ஒரு கேரட்டுக்கு நம்ம 600 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் சோ gold weight தனியா வரும் stone weight தனியா வரும் சோ ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் இது ஃபுல் செட்டோட காமிக்கறாங்க இப்போதான் necklace ஆரம் earring ஓட வருது சோ இது ஃபுல் செட்டுமே பாத்தீங்கன்னா 15 பவுண்ட்ல வருது இதுமே ஜர்காட் ஸ்டோன் தான் கீழ உள்ள pearlமே பாத்தீங்கன்னா நல்ல branded pearl தான் கொடுத்திருக்காங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல green emerald கொடுத்திருக்காங்க சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா சார்जेस இருக்கு சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா wastage 60 to 80% செய்குலி கிடையாது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதிகமா டிஸ்ப்ளேல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல necklaceலயே பாத்தீங்கன்னா ஹெவியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா matte finishingல வரக்கூடியதா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான வெயிட்ல வரக்கூடியது பட் necklaceன்னு எடுத்தீங்கன்னா 1.5 பவுண்ட்ல இருந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அதனால ரொம்ப சிம்பிளா வரக்கூடியது சோ சில்க் sareesக்குலாம் கட்டும்போது இந்த மாதிரி கிராண்டா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாவும் இருக்கும் ஒன்னு யூஸ் பண்ணா போதும் இதோட weight பாத்தீங்கன்னா 98 கிராம்ஸ்ல வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா லீஃப் டிசைன்ல வரக்கூடிய கலெக்ஷன் இதோட weight பாத்தீங்கன்னா 79 கிராம்ஸ்ல வரக்கூடியது ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 4000 க்கு மேல வரும் approximately earrings தனியா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இதோட earring weight பாத்தீங்கன்னா 2 பவுண்ட்ல வரக்கூடியது maximum இதோட earringலாம் பாத்தீங்கன்னா 2 பவுண்ட்ல வருது இதெல்லாம் ஹெவியா உள்ள necklaceனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 பவுண்ட் 6 பவுண்ட்க்கு மேல இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 பவுண்ட்ல வரக்கூடியது சோ ஹெவியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி चूஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்லயே அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இது 92 கிராம்ஸ்ல வரக்கூடியது earring பாத்தீங்கன்னா 2 பவுண்ட்ல வருது சோ ஒரு பவுனுக்கு பாத்தீங்கன்னா 36,000 வரைக்கும் வரும் செய்குலி சேதாரம் பாத்தீங்கன்னா செய்குலி கிடையாது சேதாரம் பாத்தீங்கன்னா 16 to 18% போடுறாங்க சோ ஸ்டோன் weight பாத்தீங்கன்னா கேரட்டுக்கு 600 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான நெக்லஸ்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ல வரக்கூடியது. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. சென்டர்ல பாத்தீங்கன்னா டான்சிங் டால்மா டிசைன் பண்ணிருக்காங்க. பேக் சைடு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்திருந்தாங்க. சோ சேஃப்டியா ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான நெக்லஸ்லாம். இதுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. மாங்கா ஷேப் போட்ட மாதிரியான டிசைன். கேரளால அதிகமாக இந்த ட்ரெண்டிங்ல இந்த கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதோட இயரிங்குமே பாத்தீங்கன்னா 9 grams வரக்கூடியது. 63 grams நெக்லஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும், இயரிங்ஸ் தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். தனித்தனி கிராம்ஸில் பில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தனியாக வேணா கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 54 grams. இயரிங் 2 பவுண்டில் வரக்கூடியது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நெக்லஸ்மே ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸில் இருக்குது. எலிஃபண்ட் டிசைன் அண்ட் விநாயகர் டெம்பிள் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவுமே டான்சிங் டால் போட்ட மாதிரியான ஒரு டிசைன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும் போது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஸோ யூனிக்கான பீசஸ் இதெல்லாமே 97 grams வருது நெக்லஸ் மட்டும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான நெக்லஸ் ஆரம்னா பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் வரக்கூடியது. இந்த மாதிரியான கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது அந்த லைட்டிங்க்கு ரொம்பவே அட்ராக்டிவாக காமிக்கக்கூடியது. இதோட ஸ்டோன்மே பார்த்தீங்கன்னா ஜர்காடு ஸ்டோனில் வரக்கூடியது. தண்ணி பட்டாலோ வேர்வை பட்டாலோ ஃபேட் ஆகவே ஆகாது. டைமண்ட் மாதிரி ஷைனிங்காக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேர்லில் முகப்பு வச்ச மாதிரியான டிசைன்ஸ் கூட அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்லுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஜர்காட் ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் 600 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். கோல்டுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டோடைய 3 பவுனுக்கு 5 பவுனுக்கு எடுத்துக்கலாம். இயரிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க 32 grams. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வரக்கூடிய ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. நான் கேட்கும்போது அவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 62 grams வருது. நெக்லஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 36 grams வரக்கூடியது. ரோஸ் கோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜர்காட் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் மிக்ஸ் பண்ண மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ரோஸ் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் கோல்டை விட ரோஸ் கோல்டு யூஸ் பண்ணும்போது நல்லா அட்ராக்டிவாக காமிக்கிறோம். நம்ம வெஸ்டர்ன் வேர், டெம்பிளுக்கு ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு போகிறோம்னா நம்மளுக்கு அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்கு ஒரு ஜுவல்ஸ் போடணும்னு நினச்சா இந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கோல்டை விட இது ஷைனிங் கொடுக்கும். ரெண்டுமே சேம் கோல்டு தான், பட் அதோட கலர் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஜர்காட் ஸ்டோன் நம்மளுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக காமிக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டைமண்டோட மிரர் மாதிரி சொல்லலாம், அந்தளவுக்கு ஷைனிங்காக இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜர்காட் ஸ்டோன் வச்ச மாதிரியான நெக்லஸ் ஆரம். நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் காட்டன் சாரிக்கு வேர் பண்ணும்போது சிம்பிளாக அழகாக இருக்கும். நெக்லஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 grams வருது. ஆரம் 52 grams வரக்கூடியது. இயரிங் பார்த்தீங்கன்னா 2 பவுண்டில் வருது. ஸோ இதெல்லாம் ரோஸ் கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஜுவல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த மாதிரி ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் போய் கேட்டுட்டு அதில் போய் பாருங்கள். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க. இதெல்லாமே ட்ரேயில் வச்சுருந்தது தான். ஸோ டிஸ்பிளேலேயே இந்த மாதிரி அதிகமான கலெக்ஷன்ஸ் கீழே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நெக்லஸ் ஐட்டமில் வரக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பவுண்ட்லேருந்தே கிடைக்கிது. ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு 600 rupees நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ரூபி அந்த மாதிரினா இருந்துச்சுன்னா கேரட்டுக்கு 300 400 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வருது. ஸோ அதையுமே அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம கோல்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக உள்ள கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. 5 பவுன் 6 பவுனுக்கு வரக்கூடியது. ஜர்காட் ஸ்டோன் தான் இதுவுமே. சென்டரில் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாதிரி பேர்ல் ஒர்க் ஃபினிஷ்டான மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே அந்த செக்ஷனில் டிஸ்பிளேல கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸு ப்ளஸ் அந்த ஜுவல்ஸ் மேலே நம்மளுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக வாங்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் கேட்டிங்கன்னா அந்த ஷாப்லேயே சொல்கிறாங்க. ஸோ அதே பட்ஜெட் தான் வருது. கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த இயரிங் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர்ல் டிசைனில் சென்டரில் கோல்டன் பேர்லில் அந்த மாதிரி ஜர்காட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜர்காட் ஸ்டோனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நார்மல் கோல்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சின்னதாகவும் அழகாக இருக்குது. படமாக வேணாலும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பட்ஜெட் வைஸ் நம்ம இந்த ஷாப்பில் தேடுறதுக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டிஸ்பிளேயில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது தான். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக 20 பவுன் 25 பவுனில் வரக்கூடியது. ஸோ வெட்டிங்க்கெலாம் இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் செட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இயரிங் மட்டும் வேணும், நெக்லஸ் மட்டும் வேணும்னு நினச்சா கூட தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ தனித்தனி வேஸ்டேஜ் அண்ட் வெயிட் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ரூபி பேண்டன் கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக உள்ளது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 10 lakhs அந்த மாதிரி வரும் ஃபுல் செட்டோட. ஸோ வெட்டிங்க்கு பிரைடலுக்குலாம் இந்த மாதிரி செட்டஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியான செட்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ல் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பால்ஸ் மட்டும் கோல்டில் ஜர்காட் ஸ்டோன் மிக்ஸ் ஆகி வரும். இதெல்லாம் ஃபுல் செட்டோடே பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹெவியாக உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளேல இருக்குது. அதெல்லாம் 5 பவுன் 6 பவுனுக்கு மேலே உள்ளது. ரொம்ப ஹெவியான வெயிட் இருந்துச்சுன்னா 10 பவுன் அந்த மாதிரி கூட நெக்லஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட் வைஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டிஸ்பிளேலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை பவுன் வேணும்னு கேட்குறோமோ அத்தனை பவுன் டிசைன்ஸ் காமிக்கிறாங்க. எனக்குமே ஒரு சில கோல்டோட கலெக்ஷன்ஸ் தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் ரோஸ் கோல்டில் இந்த மாதிரி ஜர்காட் ஸ்டோன் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னீங்களா, அவங்களே எந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லிட்டு ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ பட்ஜெட் வைஸ் 3 பவுனுக்கு நெக்லஸ் வித் இயரிங்கோட கண்டிப்பாக அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 பவுன். இது எல்லாமே டிஸ்பிளேல அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சைடில் வந்து அதிகமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கேரளா டிசைனில் அதிகமான கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. கேரளா டிசைனுமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும், எந்த மாதிரியான பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்களே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஜுவல்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.